அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கிளீம் என்றால் என்ன தெரியுமா? இந்த தலைப்பில் இந்த பதிவை நாம் காணலாம். ஒருவரின் வாழ்வில் சௌகரியத்தையும் சௌந்தரியத்தையும் இருக்க வேண்டுமெனில் கிளீம் எனும் பீஜ மந்திரத்தை சொல்லலாம். இது காமதேவனுக்கு உரிய மந்திரம் என்று கூறப்பட்டாலும் ஒருவரின் வாழ்வில் தேவையான உதவிகளை இயற்கையாகவே இயல்பாகவே அமைத்து கொடுப்பதற்கு இந்த மந்திரம் உதவும். கிளீம் மந்திரம் என்பது 6 மந்திர வார்த்தைகளை கொண்ட மந்திரமாகும். இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் தீய ஆற்றல்களை நீக்கலாம். மேலும் நமக்கு எதிராக இருக்கின்ற கோள்களின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். தீய அதிர்வுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது எதிரிகளின் பார்வையிலிருந்து விடுபட இந்த மந்திரம் உதவும். மேலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்வதனால் உறவுகளில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும். கிளீம் மந்திரத்தை தொடர்ந்து பயிற்சி செய்வதனால் அவர்கள் எதை வேண்டி பாராயணம் செய்கிறார்களோ அதன் உச்சபட்ச நன்மை கிடைப்பது இதன் தனி சிறப்பு. கிளீம் மந்திரத்தை தினசரி 100 முறை ஒருவர் உச்சரிப்பதால் உறவுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தீரும். ஒருவர் தினசரி 105 முறை இந்த மந்திரத்தை நினைத்து தியானித்தாலோ அல்லது பாராயணம் செய்தாலோ பொருளாதார சிக்கல்கள் நீங்கி வாழ்விற்கு தேவையான வளம் கிடைக்கும். கடவுளுக்கு சேவை செய்வதற்கான ஆசை, சிந்தனை, செயல் அனைத்தும் கிளீம் மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் கிடைக்கிறது. நமக்கு பெரும் சவாலாக இருந்து வந்த விஷயங்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் இயற்கையாகவே அனைத்தையும் நமக்கு சாதகமாக மாறும் சக்தி அல்லது மாற்றும் சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு. இது போன்ற பீஜ மந்திரங்களுக்கு பொருள் இருப்பதில்லை. ஆனால் அந்த ஒளியை நாம் உச்சரிப்பதால் சில நன்மைகள் நிகழும். எனவே தெய்வீக ஒலிகளை உச்சரிக்கும் போது மனம் தெளிவுடன் இருத்தல் அவசியம். கிளீம் எனும் மந்திரம் 4 ஒலிகள் மூலம் நமக்கு கிடைக்கும். கா எனும் சப்தம், லா எனும் சப்தம், ஈ எனும் சப்தம் மற்றும் மா எனும் சப்தம். இந்த சப்தங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருள் உண்டு. கா என்பதன் பொருள் காரணம், லா என்பதன் பொருள் தன்மையிலான வடிவம், ஈ என்பது யதார்த்தம் மற்றும் இறுதி ஒளியான மா என்பது முழுமை. ஆக காரணம் தன்மையிலான வடிவம், யதார்த்தம் மற்றும் முழுமை ஆகியவற்றின் கிளீம் என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதனால் பாராயணம் செய்வதனால் அதன் ஒளிகளின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளாக கருதப்படுகின்றது. காமதேவனின் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் கிளீம் என்னும் மந்திரத்திற்கு 4 ஒளிகளால் ஆனது என்ற பொருளை நாங்கள் கூறினோம். காமதேவனின் அன்பில் 4 புஷ்பங்கள் இருக்கும். அதே போன்று கிளி வாகனத்தில் பார்த்தீர்களானால் 4 தேவதைகள் இருப்பார்கள். அதி அற்புதமான இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்வோம். வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை நாம் பெற்று வாழ்வின் முன்னேற்றமான பாதையிற்கு செல்வோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.